இந்த தொழில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஹோட்டல்காரங்க அப்படின்னாலே ஒரு இதாக தான் பார்க்குறாங்க. மக்களோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னாலே ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. யார் தயவுசெய்து இந்த மாதிரி பார்க்காதீங்க. இது வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு உணவு கொடுக்குற தொழில். இந்த தொழில் வந்துட்டு இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்போவுமே விட்டுட்டு போகணும். டிஃபன் ஸ்டாலில் தான் இருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து மருதமலை கோவிலுக்கு வந்திருக்கோம். மருதமலை கோவில் பக்கத்தில் தான் இங்கே நந்தினி டிஃபன் ஸ்டால் இருக்குது. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பூண்டு தோசை நிறைய வெரைட்டிஸ் சொன்னாங்க அந்த அண்ணா. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே, எதாவது கொடுத்துருக்காங்கன்னா ஆனியன் ரோஸ்ட்டு, இட்லி, பொங்கல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் பொங்கலுக்கு வந்து ஒரு மசால்ஸ் மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஓனா. அதுக்கப்புறம் சாம்பார் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் ரோஸ்ட் ட்ரை பண்ணிடலாம். தேங்காய் சட்னி வித்து கார சட்னி சாம்பார் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இட்லி ட்ரை பண்ணிடுவோம். அதே மாதிரியே தேங்காய் சட்னி, கார சட்னி. ஓகே, லாஸ்ட்டாக பொங்கலும் ட்ரை பண்ணிடலாம். இது எது டேஸ்டாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். பொங்கல்
அவங்களுக்கு எப்பவுமே தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ரியலாகவே வந்து பொங்கல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, தரமாகவும் இருக்குது, ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தபிள் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் மருதமலை வந்தீங்கன்னா நந்தினி டிஃபன் ஸ்டாலில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்பெஷலி எனக்கு வந்து பொங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நம்ம தள்ளுவண்டி கடை மாதிரி வராதுங்க. தள்ளுவண்டி கடை தள்ளுவண்டி கடை தான். ரியலாகவே ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். என்னோடய பேர் வந்து விஜய். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தள்ளுவண்டி? நம்ம ஒரு 3.5 வருஷமாக தள்ளுவண்டி கடை வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட காலைல பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. தோசையில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிலாம் நிறையா இருக்குது. பூண்டு தோசை, பொடி தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை இந்த மாதிரி நிறையா வெரைட்டி கொடுக்குறோம். நம்ம கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்லாம் நிறையாவே இருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து நம்ம கடையில் பூண்டு தோசை ஸ்பெஷலு அப்படின்றதுனால தேடி வந்துலாம் சாப்பிட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலியாக கஸ்டமர்லாம் நிறைய பேர் நம்ம கடைக்கு வருவாங்க. அப்புறம் ரெகுலராக பக்கத்தில் மருதமலை கோயில் இருக்கிறதால இங்கே டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க அந்த மாதிரி யூஸ்வலாக நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு வந்து சாப்பிட்டு நல்லா ரிவ்யூலாம் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கடைகளில் காட்டிலும் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கடையில் சுத்தமாக சைவமாக கொடுக்குறோம். இப்போ ஏன்னா பக்கத்தில் கோயில் இருக்கிறதால சாம்பாரில் கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்காது, பூண்டு இருக்காது, அந்தளவுக்கு அரவை சாம்பார் தான் நம்ம கொடுக்குறோம். இது ரெண்டாவது வயசானவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்படி இந்த ஃபுட்டை சாப்பிட்றாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கடைகளில் காட்டிலும் எதுவும் கலப்படலாமல் சுத்தமாக நம்ம வந்து கொடுக்குறோம். சாம்பார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா சாம்பார்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்கள். எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட். சரிங்கக்கா, ரொம்ப நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றிங்கக்கா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம படித்தது வந்து இன்ஜினியரிங்கு. ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லை. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதுவே வேலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த தொழில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஹோட்டல்காரங்க அப்படின்னாலே ஒரு இதாக தான் பார்க்குறாங்க. மக்களோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னாலே ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. யார் தயவுசெய்து இந்த மாதிரி பார்க்காதீங்க. இது வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு உணவு கொடுக்குற தொழில். இந்த தொழில் வந்துட்டு இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்போவுமே விட்டுட்டு போகாதீங்க. இதை கடைசி வரைக்கும் செய்யுங்க, அவ்வளோதான். கஸ்டமர் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இதில் வந்து இன்கம் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மேலே இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மருதமலை கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பாக நம்ம கிடைக்குவாங்க நந்தினி டிஃபன் ஸ்டால். நம்ம கடையோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கடை வந்து லீவே கிடையாது, எப்போவுமே இருக்கும். காலை டிஃபனு மதியானம் பிரியாணி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஈவினிங்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க. வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு கண்டிப்பாக வாங்க.